நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம். புகார்பட்டி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்களுடைய பகுதி சார்ந்த புகார்களையும் உங்களுடைய தனிப்பட்ட புகார்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் எண்கள் 044-4211-0066 என்கின்ற தொலைபேசி இலக்கம் வாயிலாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமின்றி உங்களுக்கு தொலைபேசி இணைப்பு கிடைப்பதில் எதுவும் தாமதமாகவோ அல்லது தொடர்ந்து நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது இணைப்பு கிடைக்காமல் இருந்தால் உங்களுடைய புகார்களை எங்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ், புகார்பட்டி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 618. மட்டுமின்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய சேனலில் இந்த ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். முடிந்தவரை மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே பாலமாக அமைத்து இருக்கக்கூடிய புகார்களுக்கு தீர்வு காண்பதே நம்முடைய புகார்பட்டி நிகழ்ச்சியோட நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய புகார்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக மக்கள் வழிகாட்டு இயக்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் டி சி ராஜேஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பல்வேறு புகார்களுக்கு நம்ம ஏகப்பட்ட ரியாக்ஷன்ஸ் வருது, அரசு அதிகாரிகளும் இதை பார்க்குறாங்க. அது மட்டுமின்றி நிறைய அதிர்வலைகளும் ஏற்படுகிறது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்த ஒரு சம்பவம் சொன்னீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி. நம்ம புகார்பட்டியில் நிறைய விஷயங்கள் வந்து நாலொருமே போது ஒன்றுமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. புகாருடைய எண்ணிக்கை அதிகராவதனோட மக்களுடைய பிரச்சனைகள் அளவு கடந்திருக்கு, கடல் அளவுக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் புகார்பட்டி மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு தீர்வு காணணும். பல தளப்பட்ட நிலையில் அழகழிக்கப்பட்டு கடைசியில் இங்கே வர்றாங்க. அப்போ அப்படி இருக்கிற விஷயங்கள் வந்து குறிப்பாக வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை, நிலப்பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வந்து காலாண்டு காலமாக அப்படியே வந்துட்டே இருக்குது காலங்காலமாக. ஆனால் திட்டம் சார்ந்த புகார்கள், அரசு நல திட்டங்கள், கடந்த இந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு நிறைய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நிலையில் வந்து பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளோ இல்லை மற்ற சார்ந்தவங்களோ வராங்க. இப்போ அந்த புகார்களுக்கு நமக்கு இங்கே கொடுக்குறப்ப நம்ம ஃபாலோப்பாக அவங்களோட தொலைபேசி நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பேசுகிறோம். எங்கே சேக்னட் ஆகி எங்கே தடையாக இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அது சம்மந்தப்பட்ட துறைக்கு நம்ம வந்து பேசி முடிவு பண்ணுறப்போ இது மாதிரி புகார்பேட்டையில் புகார் வந்திருக்கு, இதை வந்து இந்த நிலையில் இருக்குது என்னன்னு கேட்குறப்ப உடனே இப்போ ஃபோன்லேயே அது வந்து நிறைவேற்ற அளவுக்குலாம் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சி முதல் அழைப்பாளர் வணக்கம். ராஜேஷ், புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க, பேசலாம், உங்களுடைய பெயர் என்ன? திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பாலாஜின்னு பேசுகிறேன். பாலாஜி, ஆமாம், உங்களுடைய புகார் விவரம் என்ன பாலாஜி? எங்களுடைய புகார் விவரம் வந்து எங்க இது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் கார்பங்காடு கிராமம். சரிங்க. அங்க வந்து எங்க பூர்வீக சொத்து நிறையாவே ஆக்கிரமிப்பு பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க 40 வருஷமா. சரி. அதுல வந்து ஒரு 10 சென்ட்டுக்கு வந்து பட்டா கேட்கறதுக்கு பட்டுக்கோட்டை வட்டாட்சியரான வந்து நிறைய வாட்டி மனு கொடுத்துருக்கோம், நேரடியா போயிருக்கோம், விசாரணை கூப்பிடுறப்ப நேரடியா போயிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். சரிங்க. ஏன்னா அவங்க வட்டாட்சியர் மாறிண்டியா இருக்காங்களே தவிர இன்னும் மனு கொடுக்கவே இல்லை அவங்க. நீங்க தொடர்ந்து யார் யார்கிட்ட இதுவரைக்கும் நீங்க மனு கொடுத்துருக்கீங்க பாலாஜி? நாங்க வந்து பட்டுக்கோட்டை வட்டாட்சியர்கிட்ட கொடுத்துருக்கோம். சரி. அப்புறம் வந்து டிஆர்ஓக்கு கொடுத்துருக்கோம். சரி. அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு இவர் கலெக்டர் ஆபீஸுக்கு லெட்டர் போட்டு அவங்க இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது இதுக்கப்புறமும் எதுவும் நடவடிக்கை இல்லை நீங்க சொல்றீங்க? நடவடிக்கையே இல்லை. சரி, இதுக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்றது நம்முடைய சமூக ஆர்வலர் ராஜேஷ் அவர்கள் உங்கள்கிட்ட பேசும். தோழர் பாலாஜி, நீங்கள் அழகழிக்கப்படுறது கேட்குறப்ப எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அரசு துறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறப்போ ஒவ்வொரு கலெக்டர் மீட்டிங்லையும் எஸ்பி மீட்டிங்லையும் அவர் மாநாடு நடத்துகிறப்ப வருஷத்துக்கு 1 முறை 2 முறை நடத்துகிறப்ப அவர் சொல்கிறாரு, பொதுமக்களாண்டு அரசுக்கு கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் வெறும் காகிதம் இல்லை, அது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வலி வேதனை, நடவடிக்கை எடுங்க, பதில் கொடுங்க அப்படின்றது அவர் வந்து கொட்டேஷன் போட்டு சொல்கிறாருங்க. அப்படி இருக்கிறப்ப கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களால் முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகள், அந்த கொள்கைகள், அது எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்குது, காற்றுல போன கதையாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீங்கள் டிஆர்ஓக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு நடவடிக்கைக்கு வந்து தாசில்தாருக்கு மேலே, பட்டுக்கோட்டை வட்டாட்சியருக்கு மேலே இருக்கக்கூடிய அலுவலர் யாருன்னு கேட்டிங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், ஆர்டிஓ தான். அது வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு முடியாத சமயத்தில் தான் டிஆர்ஓ கிட்ட நீங்கள் போகணும். அதனால் இந்த நிலையிலையும் நீங்கள் போய் உங்களுக்கு நடவடிக்கை இல்லைன்றதுனால நீங்கள் வர திங்கட்கிழமை, வர 16ஆம் தேதி திங்கட்கிழமை பொதுமக்கள் குறை கேட்பு கூட்ட நாளில் நீங்கள் கலெக்டர் நேரில் பார்த்து ஏற்கனவே வந்த கடிதங்கள் நீங்கள் கொடுத்த மனுக்களை கொடுங்க. அதுலேயும் உங்களுக்கு தீர்வு காணப்படாத பட்சத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய எழிலகத்தில் ஆணையாளர், நில நிர்வாக ஆணையரகம், எழிலகம், சேப்பாக்கம், சென்னை 605 அந்த முகவரிக்கு நீங்க அப்பீல் போலாம். இல்ல, இவர் முதலமைச்சர் தனி பிரிவு அப்படின்றதுக்கு அதுக்கும் மனு போட்டு எல்லாம் பண்ணோம்,
அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சர்வே நம்பருக்கு அதுவும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை, நீங்க வந்து பட்டுக்கோட்டை வட்டாட்சியர் தான் நீங்க அனுப்பணும் அப்படின்னு மெசேஜா போன்ல மெசேஜா இல்ல பாலாஜி, அதாவது இல்ல இல்ல, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரின் தனிப்பிரிவு தலைமைச் செயலகத்தில் செயல்படுது, அதே போல முதல்வரின் முகவரி துறையினும் ஒன்று செயல்படுது. இது ரெண்டுத்துக்கும் நீங்க அனுப்பக்கூடிய அத்தனை கோரிக்கை மனுக்களும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கோ அல்லது மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தான் அனுப்புவாங்க. அவங்க அந்த சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு ஆர்டிஓக்கு அவங்க அங்கிருந்து அனுப்புவாங்க. இந்த படிநிலை தான் டைரெக்டாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சரின் தனிப்பிரிவோ இல்லை முதல்வரின் முகவரி துறையோ நேரடியாக வந்து களத்தில் இறங்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அலுவலர் வந்து ஆர்டிஓ, ஆர்டிஓவும் வட்டாட்சியரும் எடுக்காத பட்சத்தில் தான் சென்னையில் இருக்கக்கூடிய நில நிர்வாக ஆணையாளருக்கு நான் வந்து புகார் அனுப்ப சொல்றேன். ஜெயிலகம் சென்னை 605, ஆணையாளர் நில நிர்வாக ஆணையரகம் எழிலகம் சேப்பாக்கம் சென்னை 605. நன்றி நன்றி பாலாஜி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. சார், நம்ம பல்வேறு இது தொலைபேசி மூலமாக கூட நம்ம பேசி நம்ம சரி செய்கிறோம். ஆமாம், இப்போ சில விஷயங்கள் சார், அதாவது வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள்னால் உடனே அன்றைக்கி நாங்கள் நிகழ்ச்சியில் வந்தோன்னா போன உடனே நிகழ்ச்சியில் பேசிடுவோம். அது இந்த ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்டது, மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அந்த லெவல்லேயே அவங்க வந்து தாசில்தார் லெவல்லே வட்டாட்சியர் லெவல்லே முடிய வேண்டியதை அவங்க வந்து முதலமைச்சரின் தனிப்பிரிவு வரைக்கும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பெரும்பாலான பொதுமக்கள் திருவாளர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, முதலமைச்சரே வந்து இந்த கோரிக்கை மூலம் பார்க்குறாரு, அவரே பார்க்கறதுனால அது வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா ஒரு நாளைக்கு முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் முதல்வரின் முகவரி துறைக்கும் ஏறக்குறைய லட்சக்கணக்கான கோரிக்கை மற்றும் புகார் மனுக்கள் வருது. அப்ப இந்த ஒரு லட்சக்கணக்கான கோரிக்கை புகார் மனுக்கள் அங்க இருக்க தனிப்பிரிவு அலுவலர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கணினியில பதிவேற்றம் செய்து சம்பந்தப்பட்ட மெயில் மூலமா அனுப்புறாங்க. இந்த மனுதர அனுப்பக்கூடிய புகார் மனு அப்படியே அனுப்புறது இல்லை, மெயில் மூலமா அந்த கண்டென்ட் போட்டு சிஎம் செல்ல இருந்து அவங்க அப்படியே மெயிலில் போயிடும். அந்த மாவட்ட நிர்வாகம் அங்கே பார்ப்பாங்க, இது வந்து காவல்துறை சம்பந்தப்பட்டது, இது வந்து நிலம் சம்பந்தப்பட்டது, இது வந்து கல்வி சம்பந்தமாக அவங்க பிரித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அலுவலருக்கு அனுப்புவாங்க. இதுதான் இந்த படிநிலை. இது வந்து பப்ளிக் அது தெரியாது, ஆனால் இது வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய முதல்வரின் முகத்துறையும் சிஎம்னுடைய ஸ்பெஷல் செல்லும் வந்து இது வந்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தணும். நிச்சயமா நீங்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனுக்கள் இத்தனை படிநிலைகள் தாண்டி தான் வரணும். அதனால் நீங்கள் இங்கேயே வந்து மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ரிப்பீட்டாக போடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதே போல் மாவட்ட அளவில் இருக்கக்கூடியதில் வந்து சிஎம் செல் பெட்டிஷனுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க ஒவ்வொரு 15 நாளுக்கும். மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் சிஎம் செல் பெட்டிஷன் தனியாக விங்க இருக்குது, அவங்க வந்து கூப்பிட்றாங்க, என்ன ஆச்சு இந்த பெட்டிஷனில், என்னென்ன முடிச்சிங்க, எது எது க்ளோஸ் ஆச்சு, எது எது பெண்டிங்கில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குன்னு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி. ஏன்னு கேட்டால் இங்கே தனிப்பிரிவுக்கு அவங்க மெயிலில் போடணும் பதில். அதே போல முதலமைச்சருடைய அந்த கால் சென்டர் நம்பர்ல 1100க்கு அதுல ரெஃபரன்ஸ் கொடுக்கறாங்க. அவங்க கேக்குறாங்க இது என்ன மனுவனுடைய தன்மை என்னன்னு அவங்க சொல்லணும். இத்தனை சூழ்நிலைகள் இருக்கு. இதை வந்து திருவாளர் பொதுஜனங்களுக்கு வந்து சிஎம் செல் வந்து முகவரி துறையை வந்து தெளிவுபடுத்தணும். ஓகே, தொடர்ந்து பேசணும் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், ராஜினிஸ் புகார்பட்டி, யார் எங்க அழைக்கிறீங்க, பேசலாம், உங்க பெயர் என்ன? வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க? கனகராஜ், கன்னியாகுமரிங்க. கன்னியாகுமரி, உங்களுடைய புகார் விவரம் என்ன கனகராஜ்? இது கதர் வாரியத்தில் ஒர்க் பண்ணேன் சார், ரிட்டையர்டு 2016ங்க. சரிங்க சொல்லுங்க சார். 2016ங்க. சொல்லுங்க சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. 3 மாசம் சேலரி ஈட் ஆஃப் டெப்ட் தரலைங்க. சரி, இது இருங்க, நம்மளுடைய சமூக ஆர்வலர் திரு ராஜேஷ் அவர்கள். தோழர், நீங்க எந்த இதுல பிரிவுல வேலை செஞ்சீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்திலேயேவா இல்ல எங்க செஞ்சீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்துல கதர் வாரியம். அது காதி இண்டஸ்ட்ரி பவன், இங்க சென்னை குறளகத்துல இருக்க தலைமை அலுவலகம். காதி இல்ல, ஹெட் ஆபீஸ் குறளகம் சார். எங்க ஹெட் ஆபீஸ் குறளகம்? இங்க காதி நாகர்கோவில் காதி ஆபீஸ். இல்ல, உங்களுக்கு இப்ப உங்களுக்கு அந்த சாலரி நிலுவை எங்க இருக்கு, எந்த இதுல பெண்டிங்ல இருக்கு? என்ன பதில் கொடுத்திருக்காங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. உழைக்கிற உழைப்பினுடைய வேர்வை துளிகள் காயறதுக்குள்ள கொடுத்தாகணும், சரிங்களா? அதனால வந்து இது வந்து தவணை கேட்பதற்கு அவங்க இந்த தவணை கொடுப்பதற்கு அதிகாரம் யாரும் அவங்களுக்கு கொடுக்கல, சரிங்களா? அதனால வந்து நீங்க மேற்கொண்டு அப்பீல் போங்க. அப்பீல் வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் முதல்வரின் முகவரி துறைக்கும் ஒரு பெட்டிஷன் கொடுங்க. கொடுத்துருக்கீங்களா? அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அவங்கதான் இந்த பதில் சொல்லி இருக்காங்க. இல்ல இல்ல, இந்த பதில் வந்து எவ்வளவு நாள் ஆகுது உங்களுக்கு? பதில் வந்து 5வது மாசம், இந்த மே 5.
கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகி. ஓ, 5 மாதம் ஆச்சா. சரி தோழர், நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்தது இல்லையா பதில், அது வந்து நான் சொல்கிற தொலைபேசிக்கு நீங்கள் கொஞ்சம் வாட்ஸ்அப் அனுப்புங்க, அதை பார்த்துட்டு பிறகு குரலகம் சென்னையில் இருக்குது, அதை கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் என்னன்னு சொல்கிறேன். நன்றி 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 சார், நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், அழைத்த மிக்க மிக்க நன்றி. இப்போது இது போன்ற அந்த சம்பளமாக இருக்கட்டும், இல்லை பணப்பழங்களாக இருக்கட்டும், இல்லை ஓய்வூதிய பணப்பழங்களாக இருக்கட்டும், இது வந்து நிலுவைத் தொகையிலே வந்து போயிட்டே இருக்குது. உண்மையிலே இது தமிழக அரசாங்க கஜானா காலியாக தான் இருக்கா? கண்டிப்பாக சார். காரணம் என்னென்னு கேட்டால், இப்போ அது மாதிரி எழுத்து மூலமாக அவர் தோழர் சொன்னது மாதிரி எங்களாண்ட இப்போ பணம் இல்லை, பிறகு தருவன்ற மாதிரி எழுத்து மூலமாக கொடுத்தானா ஜுடிஷியல் ஆக்ஷன் எடுத்தால் அந்த சம்மந்தப்பட்ட சைனிங் அத்தாரிட்டி பீப்புள் வந்து பாதிக்கப்படுவார். ஏன்னு கேட்டால் இவங்கெல்லாம் டெய்லி வேஜஸில் வேலை செஞ்சவங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய வந்து கூலியை வந்து ஊதியத்தை கொடுக்காம வேலை உழைப்பை மட்டும் எடுத்துட்டு இது தவணை சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? ஆஸ் பர் லேபர் ரூல் பிரகாரம் அது தவறு. இவர் வந்து முறையாக வந்து இவருக்கு நம்ம இது 3 மாதம்ன்றதுனால இவருக்கு வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக சொல்லலை நம்ம. இதை நம்மளே இன்ஃபர்மேஷன் கேட்டு சொல்லிடலான்றதுனால. ஆனால் சட்டப்பிரகாரம் 210 நாள் வந்து தொழிலாளர் சட்டப்பிரகாரம் ஒரு தொழிலாளி வேலை செய்கிறார்னா அந்த 210 நாளுக்கு பிறகு அவரை வந்து நிரந்தரப்படுத்தணுன்ற ரூல் இருக்கிற சூழ்நிலை, அவருடைய கூலியில் வந்து இந்த அளவுக்கு இது பண்ணுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தொழிலாளர் நல அலுவலர் இருக்கார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், அவருக்கு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே குரலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காதி இண்டஸ்ட்ரியினுடைய இதுக்கு டீப்பருக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்போ இந்த சம்மந்தப்பட்ட அலுவலர் அங்கே வந்து நிற்க வேண்டியது இருக்கும். இது வந்து தொழிலாளர் சட்டத்திலேயே போகிறப்போ. ஆனால் இவர் அந்த அளவுக்கு போல போவாது. இவர் வந்து சிஎம் செல்லு கொடுத்த பெட்டிஷன் வந்து குரலகத்துக்கு வந்து குரலகத்துலேருந்து ஒரு லெட்டர் போட்டு அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனால் இது மேல் நடவடிக்கை எடுக்க போனால் இதுங்க கஜானா காலின்றத வந்து பட்டவர்த்தமாக அவங்க எழுத்து மூலமாக கொடுத்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர், வணக்கம். ராஜ்நேஷ் புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க, பேசலாம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், என் பேர் அண்ணாதுரை. அண்ணாதுரை, எந்த மாவட்டத்திலேருந்து கூப்பிட்ருக்கீங்க? நாகை மாவட்டம், வேதாரண்யம். சொல்லுங்கள் அண்ணாமலை, உங்களுடைய புகார் விவரம் என்ன? எங்கள் அப்பா பேர்னால 10 மணி நேரம். சரி, அது அப்பயே பிரிச்சிட்டாங்க. அப்பாவுக்கு வந்து நிலம்னா அது தாத்தாவோட வந்ததா இல்ல அப்பா சம்பாரிச்சதா? எங்க அப்பாவுக்காக உள்ள நிலம். சரி, ரைட், ஓகே. அது நாங்க பிரிச்சி 10-15 வரைக்கும் நடக்குது. சரி, இப்ப என்ன பிரச்சனை? அது வந்து பட்டா மாதிரி தெரவு பண்ணலாம், பட்டா வரணுங்க. தெரவு பண்ணி இப்ப 3-4 மாதம் ஆகுது, பட்டா வரல. பட்டா வரல, அது என்ன அளக்கையும் வந்தோட அந்த அளந்ததோட சரி பணம் ஆயிட்டு போனதோட சரி. சரி, இருங்க, அளக்குற வரைக்கும் வந்திருக்கிறாங்க, ஆனால் பட்டணம் வரலன்றீங்க. நம்முடைய சமூக அலுவலர் திரு ராஜேஷ் அவர்கள். அண்ணாதுரை, நீங்கள் எந்த தாலுக்கா அது? வேதாரண்யமா? வேதாரண்யம் தாலுக்கா. வேதாரண்யம் தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்களா? அந்த இதுக்கு அளக்குறதுக்கு பணம் கட்டினீங்களா நீங்கள்? 16,000 பணம் கட்டிருக்கேன், 10 மாலைக்கா. 16,000? 16,000. 16,000 ரூபாய்க்கு ரசீது கொடுத்தாங்களா? இல்லை, அது வந்து அளந்துக்கிட்டு போனாங்கன்னு ஒரு 10 நாள் தான் உங்களுக்கு பட்டாரம் ஏனி கழிச்சு போனதுதான். அப்படி சொன்ன புண்ணியவான் யார் ஐயா? அப்படி சொன்ன புண்ணியவான் யாரு? அதான் அந்த சர்வரோ அந்த எங்க ஊர் விவோவும். ஓ, விவோவும் அங்க இருக்க கூடிய அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு போனங்களா? ஆமா, விவோவும் சர்வரோ வந்து அளந்து விட்டு இதே மாதிரி உங்களுக்கு 10 நாள்ல உங்களுக்கு பட்டா வந்து போவாங்க. ஆனா இன்னும் பட்டா வரல. இது சம்பந்தமா நீங்க தாலுகா ஆபீஸ் போய் பாத்தீங்களா? தாலுகா ஆபீஸ் போனாங்க, நான் அது தெரியாதே, நான் கேட்டு விசாரிச்சு உங்களுக்கு போன் பண்றேன்னா அவங்க தான் சொல்லல. சரி ஐயா, இது கொஞ்சம் விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நில அளவுக்கே வந்து 16,000 செலவு பண்ணது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல். என்னன்னு கேட்டால் அதிகபட்சம் 800 ரூபாய் கட்டினாவே போதும், உங்களுடைய சப்டிவிஷன் நிலத்தை அளந்து அத்துக்கள் போட்டுட்டு போகணும். ஆனால் நீங்கள் 16,000 ரூபாய் கட்டினதுக்கு எந்த விதமான ரசீதையும் வருவாய்த்துறையில் கொடுக்கல. இதுவே வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயமா நினைக்கிறேன். நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களாண்ட கேட்டு வாங்கிட்டு அதன் பிறகு நான் வேதாரண்யம் தாசில்தாரன்ட பேசுகிறேன். சரியா? நன்றி 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 அண்ணாதுரை, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அழைத்தமைக்கு மிக்க நன்றி. சார், இதே போல ஒரு சொத்து விவகாரம் வந்திருக்கு, அது கடிதமாக அனுப்பிச்சிருக்காங்க, அதை நான் படிக்கிறேன். அனுப்பிச்சிருக்கிறாங்க யார் அப்படின்னா, கோபால்சாமி 821 கீழ் 153 திருவள்ளுவர் நகர் வேட்டவளம் ரோடு திருவண்ணாமலை மாவட்டம். செல்போன் நம்பர் கொடுத்துருக்காரு. இது என்ன அப்படின்னா வந்து இது லெட்டருடைய சாராம்சத்தை நான் சொல்லிடுறேன். அதை வந்து ஜகுபந்தின்னு சொல்லுவாங்களா, நிலை 4 அளவு, வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு. இந்த இதில் வந்து என்ன ஆகுனா, இவங்க சொத்து வந்து அண்ணன் தம்பி பிரிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து தான செட்டில்மெண்ட் வந்து, அதாவது 2018 June 21 எனது தந்தை திரு பூங்காவனம் என்பவர் அவர்களது குமாரர்களான கிருஷ்ணமூர்த்தி கோபால்சாமி ஆகிய இருவருக்கும் பூர்விய சொத்தை ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி வைத்தார். இது எனது தந்தை அவர்களுக்கு பாகப்பிரிவினை மூலம் கிடைத்த பூர்வீக சொத்து, பிதூர் ராஜித சொத்து ஆகும். இந்த பூர்வீக சொத்து 5 சர்வே எண்களை கொண்டது.
மற்றும் கூட்டாக உள்ளது. இந்த பத்திரத்தில் வடபுறம் தென்புறம் என்று மட்டும் எழுதப்பட்டுள்ளது. தென்புறம் எனது சகோதரர் கிருஷ்ணமூர்த்திக்கும் வடபுறம் எனக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்போ தென்புறத்தை அவர் வித்துட்டார், அவங்க கிரையமணியை வாங்கிட்டாங்க. அந்த கிரையமணியை வாங்கினவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வடபுறமும் எங்களுக்கு சேர்ந்தது, இப்போ வந்து என்னுடைய நிலத்தையும் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எங்களுடைய தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் எல்லைகள் குறிப்பிடாமல் எழுதப்பட்டுள்ளது. இதை எவ்வாறு சரி செய்வது? எனது சகோதரிடம் இதை பற்றி விவரங்கள் கூறாமல் கிரையம் பெற்றுள்ளார்கள். சொத்து விவரத்தை இத்துடன் நினைத்துள்ளேன். இதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது வழிகாட்டுமாறு தங்களை கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கடிதம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த கடிதத்துக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பாளர் இருக்கிறாங்க, நம்ம போயிட்டு வரலாம். வணக்கம், இது ராஜினிஷ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ. ஆனா வந்து இடத்தை சார், இப்பதான் நிகழ்ச்சிக்கு உள்ள வந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறீங்க? சோழவரத்துல இருந்து திருப்பத்தூர் மாவட்டம், பொன்னேரி வட்டங்க. உங்க பெயர் சார்? சிவபிரகாசம். சொல்லுங்க, உங்களுக்கு நில பிரச்சனையா? நில எனக்கு பிரச்சனை இல்லங்க. சரி, ஊர்ல இருக்கிற மிச்ச தெருவுல இருக்கிற இடம் பிரச்சனைங்க. மிச்ச விட்டு கேக்குது. என்ன பிரச்சனைங்க? இடம் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணுங்க. சரி, அது வந்து பொது இடங்க. பொது இடம். நீங்க அந்த உங்களுடைய வாய்ஸ் வந்து எங்களுக்கு விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க, தெளிவா பேசுங்க. பொது இடம்னா என்ன இடம் சார்? மந்தையா இல்ல வந்து ஒரு கோயில் முன்புறம் இருக்கிற இடமா இல்ல விளையாட்டு திருவிழா? சரி, இருங்க, நம்மளுடைய சமூக ஆர்வலர் திரு ராஜேஷ் உங்ககிட்ட பேசுறாரு. சிவபிரகாசம், அது பொது இடம்னா நத்தம் புறம்போக்கா, மேயக்கால் புறம்போக்கா? இல்லங்க, நத்தம்புறம்போக்கு சரி, கிராம நத்தம் பொது இடம். இப்ப என்ன ஆச்சுங்க, யாரும் ஆக்கிரம் பண்ணிருக்காங்களா? ஆமா சார், புள்ள ஆக்கிரமேட் பண்ணி. யார் ஆக்கிரம் பண்ணி? தனி நபரா இல்ல ஒரு 10-15 பேரா? ஒரு அந்த பிளாட் போட்டவங்க. சரி, ஒட்டி வாங்கியிருக்கிறவங்க. சரி, எத்தனை பேர் ஆக்கிரமிப்பு இருப்பாங்க? அது 7 பேருங்க. 7 பேர் ஆக்கிரம். இது சார்ந்து நீங்க வந்து உங்க பகுதி பொதுமக்கள் சார்பில் புகார் எதனா கொடுத்துருக்கீங்களா? பொதுமக்கள் சார்பில் வந்து காரனோட விஓ கையில சொல்லி இருக்கிறாங்க. காரனோட விஓ? காரனோடங்க. மாவட்டத்தில் பொன்னேரி வட்டத்தில் இருக்கிற காரனோடங்க. காரனோட விஓ நடவடிக்கை எடுத்தாரா? வந்து 2-3 முறை அளந்திருக்கிறாங்க. அது வந்து பிளாட்டை ஒட்டி பிளாட் போடும்போது இந்த பக்கம் தான் வழின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு வாயு வாரில வந்து தகராறு பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது. சரி, அந்த இடத்துக்கு வந்து எம்ஜிஆர் செலவு ஒண்ணு வச்சுட்டாங்க. டிவி சம்பந்தமா எடுத்து டிரான்ஸ்பார்மர் அந்த புது அந்த பக்கத்துல பிளாட்ல போட்டு கரண்ட் போறதுக்காக அந்த மெனியில எத்தனை வந்து ஒரு டிரான்ஸ்பார்மர் வச்சுட்டாங்க. இல்ல, இப்ப என்னுடைய க்வெஸ்சன் என்னன்னு கேட்டா, இல்ல இல்ல இல்ல, நீங்க சிவபிரகாசம், நீங்க இவ்வளவு பிரச்சனை நடக்கிறப்ப திருவாளர் பொதுமக்கள்லாம் ஏன் அதை தடை பண்ணல? ஏன்னா எம்ஜிஆர் சிலையை வந்து விற்கிறாங்க உள்நோக்கத்தோடு, அதை நீங்கள் தடை பண்ணலை. டிரான்ஸ்ஃபாரம் வந்து சைட்டுக்காரர் தந்து பொதுப்பாதையில் வந்து பொதுவான இடத்துல விற்கிறோம், அப்போ ஏன் தடை பண்ணல நீங்கள்? தடை அது வந்து பொது பிரச்சனை. இது வந்து பொதுவான இடத்துல பக்கத்துக்கு மேனக்காரன் லேவட்டு பிளாட் போட்ட வைத்தனும் நீங்கள் வைக்கக்கூடாதுன்ற இதுவே வந்து தெரியாது ஐயா. ஓ, அப்படியா? சரி, நான் சொல்ற 1100 நம்பர் காரனோடையில 1000 பேருக்கு மேல தெரியாது ஐயா. அது உண்மைதான் ஐயா, உண்மைதான். நீங்க சொல்றது சிவபிரகாசம் 100%க்கு 100 உண்மைதான். என்னன்னு கேட்டா, அரசு திட்டங்களும் சட்டங்களும் பொதுமக்களுக்கு இந்த பிளாட் வாங்கினவங்க எத்தனை டிரான்ஸ்பார்மர் வைக்க கூடாது அப்படின்ற சட்டத்தை இந்த மக்கள் தெரிஞ்சிருந்தாங்க, அங்கெல்லாம் கூட அந்த அதிகாரிகளும் அந்த டிரான்ஸ்பார்மரும் அங்க வந்திருக்காதுங்க. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல, பசி பணிக்காக அவன் ஓடினு இருக்கான். இத்தனை 20 அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியா இருக்கும் போது பெட்டிஷன் கொடுத்தாங்க லெட்டின் பாத்ரூம் கட்ட சொல்லி. சரி, இப்பதான் பாத்ரூம் கட்டி இருக்கிறாங்க, இன்னும் ஓபன் பண்ணுங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு சென்னையில இருந்து 0x0 இருந்து 27 கிலோமீட்டர் ஒரு காரனோட எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குன்ற நிலைமையில இருக்கிறேன்னு பாத்துக்கங்க. காரனோட சிவபிரகாசம், அது எந்த பஞ்சாயத்து? சோழவரம் பஞ்சாயத்துங்க. இல்ல, யூனியன் சொல்றீங்க, நீங்க இருக்கிற வசிக்கிற கிராமம் எந்த ஊர்? ஊராட்சி சோழவரமே. சோழவரம் ஊராட்சி, சோழவரம் பஞ்சாயத்து. ஓ சரி, யூனியன் ஆபீஸ் உங்களுக்கு சோழவரம் தானா? ஆமாங்க. சரி, இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். சரிங்க. பிடிஓ தான் வந்து இந்த சைட்டுக்கெலாம் வந்து அப்ரூவல் கொடுக்குறவர், டிசிபி பிளான் அப்ரூவல் கொடுக்குறவர். அதனால் வந்து அவருக்கு நீங்கள் புகார் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் பொன்னேரி வட்டாட்சியருக்கு ஒரு புகார் கொடுக்கணும்.
என்னுடைய இல்லை சிவபிரகாசம், சில நிகழ்வுகள் வந்து எழுத்து மூலமான புகார்கள் வந்து சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு நேரில் போனாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறது பரிந்துரை பண்ணுற நிலையில தான் இருக்கும். அந்த பரிந்துரை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் கோப்பு குறிப்புகள் எழுதி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சம்பந்தப்பட்ட உங்களுக்கு பதில் அனுப்பின மாதிரி அவங்க கோப்பு குறிப்புகள் இருக்குமே கேட்டு உங்களுக்கு பதில் வந்திருக்காது. இது மாதிரி சிக்கல்லாம் இருக்குது, இது மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. எனக்கு செல்போனில் வந்துருக்குதுங்க, குறுக்கிறேன்னு கோவப்படாதீங்க. என் செல்போனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க, உங்களுக்கு நடவடிக்கை எடுத்துப்பட்டு விட்டது. அதான் இது வந்து நீங்க சிவபிரகாசம், இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் தமிழ்நாடு முழுக்கும் மக்கள் வழிகாட்டி இயக்கம் மூலம் நாங்கள் மக்களோடு மக்கள் பயணிக்கிறதுனால எங்களுக்கு இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. நீங்க அது சோர்ந்து போகாதீங்க, நீங்க புகார் அனுப்புறதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்ற முகவரிக்கு ஒரு புகார் அனுப்புங்க. இயக்குனர் ஊரக வளர்ச்சித்துறை இயக்ககம், பனகல் மாளிகை, சைதாப்பேட்டை, சென்னை 615. இவர் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 15,000 கிராம ஊராட்சிக்கு இயக்குனர், சரிங்களா? இவர் வந்து மாநில அதிகாரி, இவருக்கு ஒரு புகாரை அனுப்புங்க. அதே போல வந்து இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டியது வருவாய்த்துறை. வருவாய்த்துறை வந்து ஆக்கிரமிப்பு அகற்றலன்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸர், வருவாய் கோட்டாட்சியர், உங்களுக்கு பொன்னேரியில் இருக்காரு, வருவாய் கோட்டாட்சியருக்கு ஒன்று அனுப்பிவிடுங்க. இது ரெண்டு கம்ப்ளைண்ட் அனுப்புங்க. அனுப்பி நடவடிக்கை இல்லைன்னு சொன்னால் அடுத்த புகார் பெட்டிக்கு வாங்க. நான் கூடிய மட்டும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களுடைய நம்பர் வாங்கிட்டு இன்னும் கூடுதலாக கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், சரியா? நல்லதுங்க, காமனா எல்லாருக்கும் சொல்றபடி சொல்றீங்க, ரொம்ப நல்லது. சமூக ஆர்வலரா 10 பெட்டிஷன் கொடுத்துக்கிறீங்க, 10க்குமே இதுவரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க தான் பேசினாங்க, நடவடிக்கை எடுக்கவே எடுக்கலங்க. சோர்ந்து போவாதீங்க, கண்டிப்பா முயன்றால் முடியாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க இல்ல, ஒரு நம்பிக்கையோடு புகார் பெட்டிக்கு வந்திருக்கீங்க, புகார் பெட்டியை நாங்களும் வந்து சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு பேசுறோம். உங்க நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களுக்கும் கூடுதல் வந்து தகவல் நான் சொல்றேன், சரியா? நன்றி சார் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க அழைத்தமைக்கு நன்றி சார் இந்த கடிதம் ஜகுபந்தி ஆவணங்கள் வந்து இல்லைன்னு சொன்னா ஜக்பந்தி இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணது தப்பு செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட் அங்க இருக்கக்கூடிய சார் பதிவாளர் எஸ்ஆர்ஓ பண்ணது தவறு ஏன்னா வந்து ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்துக்கு நான்கு வகை எல்லைகள் இருக்கு, ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதான் ஜக்பந்த். இதுல ரெண்டுத்துக்கு மட்டும் ஜக்பந்தி இல்லாம ரிஜிஸ்டர் பண்ணது தப்பு, செட்டில்மெண்ட் போட்டு பதிவு பண்ணனும், அப்பயும் அங்கே ஏதோ வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த சரியாந்த கூர்ந்து ஆய்வு செய்யாமல் ஏதோ போகிற போக்கில் கட்டிங் கமிஷன் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அதனால வந்து இப்போ அதுக்கு வந்து பொறுப்பான அலுவலர் யாருன்னு கேட்டால் அந்த சார் பதிவாளர், அதே போல் வந்து மாவட்ட பதிவாளர். இவர் மாவட்ட பதிவாளருக்கு அந்த பதிவு பண்ண டாக்குமெண்ட்டு சரியில்லை, அதை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் வந்து திரு கோபால்சாமி வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர் நிர்வாகம் பதிவுத்துறைக்கு அவர் ஒரு அப்பீல் போகலாம். அதே போல் இங்கே அங்கே இருக்கக்கூடிய சார் பதிவாளருக்கு புகார் கொடுக்கலாம். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ஜக்பந்தி இல்லாமல் பண்ணியிருக்கீங்க, சட்டத்துக்கு புறமானது, இதனால் வந்து இதை வந்து நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே போல் திங்கட்கிழமை பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் வந்து இங்கே நடந்த நிகழ்வுகளை இதை வந்து ஆவணங்கள் வந்து பதிவு பண்ணி ஆர்டிஓ மூலமாக என்கொயரி பண்ண சொல்லுங்கள் அப்படின்றத கொடுக்கலாம். மூன்று நிலையில் கோபால் போகலாம். கூடிய மட்டும் நம்ம புகார் பெட்டிக்கு தபால் அனுப்புகிறவங்க தபால் அனுப்புறதோட சரி நிகழ்ச்சி பார்க்கறது இல்லை. ஆமாம், அப்போ நிகழ்ச்சி பார்க்க இந்த சொல்கிற பதிலை கோபால் பார்த்துருந்தாரா, ஓகே, பார்க்காம அவர் என்ன பண்ணுவார், நமக்கு வரல ஒன்றும் பதிலே வரலன்னு திரும்ப அவர் ரிமைண்டர் போடுவார். அதனால் கூடிய மட்டும் நீங்களும் அவங்களுக்கு சொல்லிடுங்க தகவல் கண்டிப்பாக. அதனால் வந்து இந்த மூன்று நிலையில் கோபால் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுத்தா அவருக்கு தீர்வு காணும் சார். நன்றி. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், இந்த நம்ம இடைவெளியில் கூட நம்ம பேசின விஷயத்தை தான் மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன். பெரும்பாலும் நம்முடைய புகார் பெட்டி நிகழ்ச்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு 1000 எபிசோடுகளுக்கு மேலே போயிடுச்சு. இதில் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ணால் இந்த சொத்து விவகாரங்கள் தான் அதிகமாக வருது. பட்டாக்களை ஏமாத்திட்டாங்க, அபகரிச்சிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து ஆனால் எல்லாத்துட்டும் காசு இல்லை காசு இல்லைன்றோம், ஆனால் வந்து இந்த வருவாய்த்துறையில் மட்டும்தான் அதிகளவு குற்றச்சாட்டு வருது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு சொத்து வாங்குறப்ப வந்து திருவாளர் பொதுஜனங்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு தேவை. அந்த சொத்தனுடைய தன்மை தெரியணும். இப்போ வந்து கையடக்கத்தில் உலகத்து வந்துடுச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா சர்ச் பண்ணிடலாம். அப்படி இருக்குது, உங்கள் உட்காந்துற இடத்துலேயே வந்து நம்ம நீங்கள் கேட்குற கேள்விக்கு எங்கேயும் தட்டிட்டு பதில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் மக்கள் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஒரு சொத்து வாங்குறப்ப அந்த சொத்தினுடைய ஒரு 25 வருஷத்தினுடைய ஹிஸ்ட்ரி என்ன,
அது தாய் டாக்குமெண்ட் என்ன, இந்த 25 வருஷத்தில் எத்தனை டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அந்த சொத்து, எத்தனை பத்திரங்கள் பதிவு பண்ணிருக்கு, எத்தனை பேருடைய கை மாறி இருக்கு, இப்போ அதனுடைய நிலை என்ன அப்படின்னு ஒன்று பார்க்கணும். அதுக்கு அடுத்த நிலையில் வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு போய் விசாரிக்கணும், நிலம் எந்த சைட்டில் இருக்கோ அந்த சைட்டுக்கு போய் விசாரிக்கணும். அது சார்ந்த வில்லங்களை அங்கே இருக்கக்கூடிய சார் பதிவாளர்களத்தில் இவங்களே வில்லங்கம் போட்டு அந்த வில்லங்கத்தெல்லாம் எடுத்து, அந்த வில்லங்கத்தில் எத்தனை ஆவணங்கள் பதிவாயிருக்கோ அந்த ஆவணங்கள் எல்லாம் காப்பி டாக்குமெண்ட் போட்டு எடுத்து இதையெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அப்படி இல்லை, இவங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாலும் அது சார்ந்த ஒரு வழக்கறிஞரை, இது மாதிரி லைசன்ஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க, அவங்களாண்ட கொடுத்து அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு அதுக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்துட்டு அதன் பிறகு போகணும். நம்ம இது இதை அதை தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், ராஜேஷ் புகார்பட்டி, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, பேசலாம், உங்கள் பெயர் என்ன? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தனம், எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? தனம், நாங்கள் திருப்பூர்ல இருந்து பேசுறோம் சார். திருப்பூர், உங்களுடைய புகார் விவரம் என்ன? தனம், என்னுடைய புகார் வந்துங்க, ஒருத்தர் நகையை வாங்கிட்டு மூணு பவுன் நகையை வாங்கிட்டு கொடுக்கலீங்க சார். சரி, மூணு பவுன் நகை அவருக்கு எதுக்கு, எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? அதாவது ஒரு கஷ்டத்துக்குன்னு கொடுத்தாங்க. அடகு வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கீங்க? ஆமாங்க. சரி சொல்லுங்கம்மா. அதான் ஒன்றும் அதை வாங்குறதுக்கு முடியலைங்க சார், எழுதி கொடுத்துருக்காது அந்த ஆள் கை மூலியமா எழுதி கொடுத்துருக்காரு, நான் தர்றேன் 6 மாசத்துக்குள்ள தர்ற அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு, நான் தரலைங்க சார். அம்மா, நீங்க திருப்பூர்ல எந்த பகுதியில் வசிக்கிறீங்க? நாங்க வந்து நெருப்பச்சல் பகுதிங்க சார். நெருப்பரிச்சல்னா உங்களுக்கு அங்க பெருமாநல்லூருக்கு போற வழி தானே? காவல் நிலையத்துல நீங்க ஒரு புகார் குடுக்கணும். அவர் எழுதி கொடுத்திருக்காரு இல்லையா நகை, இந்த பர்பஸ்க்காக வாங்கணும்னு அந்த கடிதத்தினுடைய ஜெராக்ஸ் எடுத்து காவல் ஆய்வாளர், அதே போல வந்து அந்த காவல் நிலையத்தினுடைய அட்ரஸ் போட்டு, இது மாதிரி அவர் வந்து மனிதாபிமான அடிப்படையில் அவருக்கு உதவி பண்ணி நான் கொடுத்தேன், கொடுத்தது திருப்பி கேட்கிறப்ப நான் கொடுக்க மாட்டேன் என்ன கொலை மிரட்டல் பண்றாருன்னு ஒரு புகாரை கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அவங்க என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவர் மேல சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போட்டு வந்து அதை வாங்கறதுக்கு ஒரு எழுத்து மூலமா வாங்கி உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்க காவல்துறை. சரியா? நீங்க அது ஒரு வழி. அப்படி இல்லைன்னா வர திங்கக்கிழமை நம்ம கலெக்டர் ஆபீஸ் போயிருக்கீங்களாமா நீங்க? திங்கக்கிழமை கலெக்டர் ஆபீஸ், அங்க கிறிஸ்து ராஜன் ஒருத்தர் இருக்காரு, நீங்க போய் கலெக்டர் மட்டும் பாக்கணும், அங்க ஒரு 4-5 அதிகாரி இருப்பாங்க, அங்க கிறிஸ்து ராஜன் அவரை மட்டும் ஐயாவை பார்த்து நீங்க இது மாதிரி ஐயா இது மாதிரி போனா நான் அவர் வந்து கொலை மிரட்டல் பண்றாரு, எனக்கு எனக்கு வேற வழி இல்லை, அதனால நகையை வாங்கறதுக்கு காவல் நிலையத்துக்கு நீங்க இதை பரிந்துரை பண்ணுங்கன்னா அவர் எஸ்பிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அனுப்புவார். அதன் பிறகு உங்களுக்கு நடவடிக்கை வரும். நீங்க அங்க இருந்து போறது கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல. சரியா? அதனால நீங்க திங்கக்கிழமை போய் அங்க கொடுங்கம்மா, கொடுத்து அது நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னா நீங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு வாங்க. அப்புறம் இன்னொரு நிகழ்வு வர 23rd நான் திருப்பூர் மாவட்டம் வரேன். 23rd திங்கக்கிழமை கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு முகாம் நடத்துறோம் நாங்க. ஆமா, நீங்க அன்னைக்கு கூட நேர்ல வந்தீங்கன்னா நான் வந்து ஒரு 7 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அங்க இருப்பேன். வந்தா அதுக்கான மனு தயார் பண்றது இல்ல மற்ற எதுவோ பண்ணலாம், இல்ல நீங்க வர திங்கக்கிழமை போறதுனால நீங்க நேர்ல போய் பாருங்க. மனித நேயத்தோட நடந்து கொள்கின்ற வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப புவரா இருக்கு. அதாவது சொத்து எவ்வளவு போவோம், ஒரு 5 லட்சம் போதா, சரி 5 லட்சம் போதுன்னா இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 5 கோடி போதா இவ்வளவு பர்சன்டேஜ் சொல்றாங்க. அது என்ன பண்றாங்க, அந்த அமௌண்ட் முதல்ல எனக்கு இவ்வளவு கொடுத்துடணும்னு கேட்பாங்க, அது கொடுத்த பிறகுதான் அவங்க அதுக்கான நடவடிக்கை போவாங்க. அதை விட நான் என்ன சொல்றேன்னா, திருவாளர் பொதுஜனங்களுக்கு ஒரு சொத்து வாங்குறப்ப அவங்களுக்கு தனக்கான ஒரு விழிப்புணர்வு தேவை இல்லையா, செல்ஃப் அவேர்னஸ் வேணும். அதுக்காக தான் நான் இந்த படிநிலைகளை சொல்றது. சார் பதிவாளர் அலுவலகம் போங்க, அந்த சொத்து சார்ந்த சர்வே நம்பர் போடுங்க, ஈசி அட்டன் பண்ணுங்க, ஈசி வாங்கின பிறகு டாக்குமெண்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காப்பி டாக்குமெண்ட் வாங்க, அதெல்லாம் படிச்சு பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியலனா தான் நீங்க வழக்கறிஞரை ஒரு லைசன் ஆபீசரை பார்க்க சட்ட வல்லுநரை பார்க்கணும். பார்த்த பிறகு அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அது சரின்னு சொன்னா நீங்க வாங்கலாம், அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் வராது. அதே சமயத்தில் இந்த பட்டா சிட்டா வாங்கக்கூடியது, சிலருக்கு அந்த விஓ யாருன்னு தெரியாது, தாலுகா ஆபீஸ் எங்கன்னு தெரியாது, எங்க பிடிஓ ஆபீஸ்ன்னு தெரியாது, சொத்து இருக்கிற இடமே ஐடென்டிஃபை பண்ண முடியாதவங்களா.
அப்போ நம்ம மேலேயே பிரச்சனையை வச்சுட்டு நம்ம வந்து அரசு துறை மேல குற்றம் சொல்றது தவறு. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர், வணக்கம். ராஜினேஷ் புகார்பட்டி இணைப்புல வந்திருக்கீங்க, உங்க பெயர், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் சார், நாங்க மணச்சநல்லூர்ல இருந்து பேசுறோம் சார், திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர், உங்க பெயர்மா? என் பேர் பரமேஸ்வரி. என்னமா? பாண்டியேஸ்வரி. பரமேஸ்வரி. பரமேஸ்வரி, வணக்கம் பரமேஸ்வரி, உங்களுடைய புகார் என்ன? வணக்கம் சார், நாங்க வந்து எங்க மாமனார் வீட்டு சொத்து சார், மூணு பேர் அண்ணந்தம்பி. சரிங்க. அது மூணு பேர்ல வந்து சின்ன ஒரு மட்டை எல்லா சொத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மாமனார் அவங்க எங்களைதான் கூப்பிட்டு மிரட்டுறாங்க. அப்புறம் மாமியார் வந்து கூட்டிட்டு போய் ஒரு மூணு மாசம் தான் வச்சிருந்தாங்க சென்னையில, அவங்களும் இறந்ததை எங்கள்கிட்ட தெரியப்படுத்தவே இல்லை. ஓ சரி சரி, அந்த சொத்து வச்சிருக்கிறவர் வந்து அந்த ஈமச்சடங்கெல்லாம் அவரே செஞ்சிட்டாரு. ஆமா, எங்களுக்கு அவங்க செத்ததை கூட எங்களுக்கு தெரியப்படுத்தல. சரி சரி, என்னன்னு கேட்டீங்கன்னா, சரிம்மா, இப்ப நீங்க மண்ணத்தநல்லூர்ல இருக்காரு, அவர் வந்து சொத்து எடுத்துட்டு போன ஒரு குழந்தை வந்து சென்னையில இருக்காரு. ஆமாங்க சார், அவர் வந்து டிசிடிசி ல வந்து டிரைவரா இருக்கிறாங்க. சரி, எங்க வீட்டுக்கார் வந்து லாரி டிரைவரா இருக்காங்க. சரி, இப்ப நம்ம வந்து நம்ம மணச்சநல்லூர் பெட்டிஷன் கொடுத்தோம்னா, இப்ப இது இதுக்கு இடையில வந்து நான் கோர்ட்லயும் கேஸ் போட்டிருக்கேன். கேஸ் எந்த லெவல்ல இருக்குமா இப்போ? அது வந்து அவங்க எப்படி, நீங்க சிவில் கேஸ்ல அர்ஜென்ட் படக்கூடாது அப்படின்னு வக்கீல் வந்து கூப்பிடுவாங்கம்மா கூப்பிடுவாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. எந்த கோர்ட்ல நடக்குதுங்க? லால்குடி கோர்ட்லங்க சார். எத்தனை வருஷமா நடக்குதுங்க? இப்ப 2015 இருந்தே போட்டு விட்டுருக்கோம் சார். அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு, அவ ஏதாவது ஒரு போன் கேனு வரும். அப்புறம் வந்து எங்க வீட்டுக்காரதான் அவங்க அடிக்க அடிக்க வராங்க. மணச்சநல்லூர்ல இருந்து நான் சொந்தக்கார பொண்ணு, மூணு பேர் அண்ணன் தம்பி, அவங்க வந்து பெரியவருக்கும் அவங்களுக்கும் உயில் எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்களா ஒன்னு தயார் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, தாத்தா எங்க மாமனார் செத்தன்னைக்கு வந்து எங்களுக்கும் அதுல பங்கு உண்டு ஒரு வெள்ள பேப்பர்ல எழுதி வச்சிருக்காரு. சரிம்மா, அப்ப நீங்க உங்க மாமனார் மாமியார் இறந்ததுக்கு வாரிசு சர்டிபிகேட் இருக்கா உங்க கணவருக்கு? அதுதாங்க சார், எங்க பேர் இல்லாம அவங்களே வாங்கிக்கிட்டாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க. சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, வாரிசு சர்டிபிகேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணுமா, உங்க கணவர் வந்து அப்ளை பண்ணணும். அவர் வந்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர், உங்களுக்கு லால்குடின்னு நினைக்கிறேன், வருவாய் கோட்டாட்சியர் ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர் ஆர்டிஓ ஆபீஸ்ல போயிட்டு அவர் சொல்லணும் இந்த ஸ்டோரி நீங்க சொன்னீங்க எல்லாம் சொல்லி. அதனால எனக்கு எந்த தாலுக்கா ஆபீஸ் உங்களுக்கு? லால்குடி தானா? சரி, தாலுக்கா ஆபீஸ்ல வந்து என்னுடைய பேரை நீக்கிட்டு சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறதா தெரியுது, அதனால அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த சர்டிபிகேட்டை ரத்து செய்து என்னுடைய பேரை சேர்த்து கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்து வருவாய் கோட்டாட்சியருக்கும் திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸுக்கு நீங்கள் பெட்டிஷன் கொடுங்கம்மா. உங்கள் மாமனார் பேரும் உங்கள் கணவர் பேரும் இருக்கக்கூடிய ஆவணங்கள் இணைக்கணும், குறிப்பாக வந்து ஆதார் கார்டு, அவருடைய பிறந்த சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் இணைக்கணும். ஏன்னா அவர் வந்து வாரிசுதாரர்ன்றதுக்கு இதுதான் சாத்திய சான்று. அதெல்லாம் நீங்கள் வச்சு, ஏன்னா உங்களோட டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட்டும் இல்லைன்றதுனால நீங்க நிராயுத பாணியா இருக்கிறதுனால இந்த ஆவணங்கள்லாம் கொடுத்து நீங்க பண்ணுங்க, அப்பதான் வந்து இது வந்து துரிதப்படுத்த முடியும். இது தலைமை செயலகம் வச்சுமே நான் போயிட்டு வந்துட்டேங்க சார். சரி, அங்க என்ன சொன்னாங்க? அங்க வந்து இவங்க பட்டா வாங்குனதே தப்பு, அவங்களுக்கு வந்து ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து பட்டாவை ரத்து பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இங்க வந்து பட்டா ரத்து பண்ணுங்கன்னு சொன்னா நான் கொடுக்கல, விவோ வந்து நான் கொடுக்கல, அந்த ஃபீல்டுல நான் இல்ல நீ இல்லன்னு ஒவ்வொருத்தங்களும் காரணம் தான் சொல்றாங்க, அதை ரத்து பண்ணிருவோம்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க, ஆனா பண்ணாங்களா என்ன? சரி, நீங்க பல முறை சென்னை வந்திருக்கீங்க இல்லையா? ஒரு டைம் வந்தேன் சார், தலைமை செயலகம். சரி, நீங்க தலைமை இல்ல, நீங்க தலைமை செயலகத்துக்கு போற வழியிலே சென்னையில உழைப்பாளர் சிலை இருக்கு பீச் ஸ்டேஷன்ல, சரியா? பீச்ல அந்த உழைப்பாளர் சிலைக்கு முன்னாடி எழிலகன் ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்ல இரண்டாவது தளத்துல வருவாய் நிர்வாக ஆணையாளர், நில நிர்வாக ஆணையாளர் ரெண்டு பேர் இருக்காங்க, அடிஷனல் சீப் செக்ரட்டரி கேடர் ஆபீசர்ஸ். திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவங்கள பாக்கலாம் நீங்க பொதுமக்கள். இந்த ரெண்டு கோரிக்கையை நீங்க புகாரா எழுதிட்டு உங்களாண்டு இருக்கக்கூடிய ரிலேட்டட் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இங்க வந்து நேரில் கொடுங்கம்மா, உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. நன்றி, 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 தொடர்ந்து அழைத்தமைக்கு நன்றி. ஆ பா, நன்றிங்க சார்.
சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதான் அதனால் வந்து கூடிய மட்டும் திருவாளர் பொது ஜனங்கள் வந்து அதுக்கான விழிப்புணர்வு அவங்க தான் ஏற்படுத்திக்கணும். இப்போ அதாவது நம்ம ஒரு ஒரு வழக்கறிஞரோ இல்லை வந்து இந்த நிலம் சார்ந்த ஒரு ஒரு லைசன்ஸ் ஆஃபீஸரோ அதுக்கு நிபுணத்துவம் இருக்கிறவங்க போகிறதுக்கு முன்னாடி பேசிக்னு ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும், அது பார்த்துக்கணும். அதே போல் வந்து அந்த டிசிபி பிளாட் இருக்குதுன்னு சொன்னால் அந்த வாங்குற பிளாட்டை வந்து அது வந்து அப்ரூவல் ஆயிருக்கா இல்லையா, அது எந்த யூனியனில் இருக்குது, அதாவது ஊராட்சின்னு சொன்னால் யூனியன் மூலமாக கிடைக்கும், நகராட்சின்னு சொன்னால் சிஎம்டியில் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது சார், டிடிசிபி அப்ரூவல் வந்து இருக்குது வீட்டு மனைன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் விற்கிறாங்க, அதை நம்ம வாங்கிடுறோம், அடுத்து வீடு கட்டும் அதாவது நம்ம வீடு கட்டுறதுக்காக அவங்க டிடிசிபி அப்ரூவல் மனைன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க, ஆனால் வீடு கட்டும் பொழுது நம்ம தனிப்பட்ட முறையில் மீண்டும் டிடிசிபி அப்ரூவல் வாங்கணுமா? இல்லை, அதாவது என்னன்னு கேட்டால் ஒரு ரியல் எஸ்டேட் நடத்துகிறவர்னா அவர் வந்து ஒரு 10 சைட் வச்சுருப்பார், எதுக்கோ ஒரு சைட்டுக்கு வந்து அந்த டிடிசி அப்ரூவல் வாங்கியிருப்பார் லைசன்ஸு, அந்த நம்பரை வச்சுட்டு மற்ற இதுக்கெல்லாம் அவர் விளம்பரப்படுத்தி ஏமாற்றுவார். அதை நம்ம உள்ளார்ந்து பார்க்கணும், இந்த டிடிசி அப்ரூவல் வந்து எந்த யூனியன் ஏதுன்னு நம்ம விசாரிச்சுட்டு அங்கே போய் அந்த கொடுத்துருக்காங்களா நீங்கள் கொடுத்ததானா அப்படின்னு கேட்டு அது வந்து உண்மைத்தன்மை தெரிந்த பிறகுதான் நம்ம வாங்கணும். ஏன்னு கேட்டால் அவர் வியாபாரி, ஏமாறவனு வித்துட்டு போகிறது தான் அவர் பார்ப்பார். அப்போ அவர் எங்கேயோ வாங்கின ஒரு லைசன்ஸை நம்பரை வச்சுட்டு இங்கே போர்டு போட்டு டிடிசி அப்ரூவல் அந்த நம்பரை போட்டிருப்பார், நம்ம பார்க்குறவங்க ஓ எல்லாம் கவர்மெண்ட்டில் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம வாங்கிடுவோம். அதனால் திருவாளர் பொதுஜனங்கள் சொத்து வாங்க வேண்டியது, ஏன்னு கேட்டால் அவங்க குருவி சேர்த்த மாதிரி சேர்த்த பணத்தை எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாந்து போகக்கூடாது. ஆனால் இதுக்கான பொது தகவல்களை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணி அதை கேட்டு உணர்ந்து அதுக்கான தகவல்களை பெற்று அதன் பிறகு போய் வாங்கிறது நல்லது. அதுக்கு வந்து ஊராட்சி ஊரக வளர்ச்சித்துறை அவங்க சம்மந்தப்பட்டிருக்கு, வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டிருக்கு, பதிவுத்துறை சம்மந்தப்பட்டிருக்கு. அதே போல் இந்த மூன்று துறை சம்மந்தப்பட்டது தான் நிலம். நிலம் என்பதும் ஒரு முக்கியமான இதுவாக இருக்குது. ஆனால் ஏமாத்துறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க பாருங்கள், அவன் இதை விட ரூம் போட்டு யோசனை பண்ணிட்டு இருப்பான் எப்படிலாம் ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி, அது அவனுடைய திறமை, அது அதுவும் ஒரு வகையில் திறமை தானே. ஏமாத்துறதுக்காக ரூம் போட்டு யோசனை பண்ணாலும் திறமை தானே இருக்குது, அவனுடைய மூல வேலை செய்யது இல்லையா, எந்தெந்த வகையில் ஏமாத்துறாங்க அப்படின்ற நம்ம பார்க்கலாம். ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், ராஜினிஸ் புகார்பட்டி இணைப்பில் வந்திருக்கீங்க, பெயர் எங்கிருந்து கூப்பிட்டுருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த மாவட்டம் சார்? என் பேர் முத்துங்க, நாமக்கல் மாவட்டம் சார். வணக்கம் முத்து, உங்களுடைய புகார் என்ன சார்? இப்போ ஒரு சர்வே நம்பர், ஒரு 6-7 சர்வே நம்பரில் வந்து சரி எஃப்எம்பியில் வந்து தடக்குறியீடு காட்டியிருக்காங்க, அதாவது சின்ன சின்ன கோடு போட்ட மாதிரி வண்டி பாதை குறியீடு காட்டியிருக்காங்க. சரிங்க, அது வந்து தனிப்பட்ட ஒருத்தர் வந்து அவருடைய பர்டிகுலர் சர்வே நம்பர்ல இருக்கிறதுனால வந்து பொது பாதைன்னு சொல்லி அது தனி நபர் பாதைன்னு சொல்லி அவரு கேஸ் போடுறாரு. ஓ, அது வந்து இப்ப எல்லாரும் பொதுமக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணலாமா, இல்ல அவர் ஒருத்தர் பர்டிகுலர் ஒரு இடையில இருக்கிற ஒருத்தர் கேஸ் போடுறனால அவருக்கான சொந்தமான பாதையா மட்டும் போயிடுமா எப்படின்னு சார் தெரிஞ்சுக்கிறது? மிஸ்டர் முத்து, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வருவாய்த்துறை கொடுக்கக்கூடிய எஃப்எம் கட்சி வந்து அதில் ஒவ்வொரு கிராமத்தில் வில்லேஜ் மேப்பில் பார்த்தீங்கன்னாவே குளம் எங்கே இருக்குது, குட்டை எங்கே இருக்குது, மயானம் எங்கே இருக்குது, பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது, மருத்துவமனை எங்கே இருக்குன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வைப்பாங்க. அதே போல் இந்த பொதுப்பாதை என்பதும் வண்டிப்பாதை என்பதும் அதாவது வேளாண்மை துறைக்கு பயன்படுத்துவதும் விவசாயிகள் பயன்படுத்துவதும் மக்கள் நடமாட்டத்துக்கு ஒத்தையடி பாதையாக பயன்படுத்துவது என்பது அந்த எஃப்எம் புரியல புரியல சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்களா, என்ன என்ன கேட்டீங்க? இல்ல இங்க போன்லி வருது, டிவிலயும் வருது, சோ அதுக்கு வந்து ஓகே நீங்க சொல்லுங்க சார். இல்ல முத்து, அதாவது வந்து எஃப்எம் கெச்சுன்றது வந்து ஃபீல்டு மேப் கெச்சு வந்து வருவாய்த்துறையில இருக்கிறது, தனி நபருக்கான பாதை என்பது ஒரு எஃப்எம் கெச்சில அரசு ஆவணத்துல பதிவு பண்ண மாட்டாங்க. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிறது மட்டும்தான் அதுல பதிவாகும். இப்போ குளம் என்பது ஒரு இடத்துல பதிவாகுதுன்னா அது பொதுமக்களுடைய பொது பயன்பாட்டுக்கு இருக்கிறது, மயானம் என்பது பொது பயன்பாட்டுக்கு இருக்குது, வண்டிப்பாதை என்பது பொது பயன்பாடு. நான் சொல்லி முடிச்சிடறேன் தோழர், வண்டிப்பாதை என்பது பொது பயன்பாட்டுக்கு, தனி நபருக்காக ஒரு பிரைவேட் பர்சனுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து கெச்சு போட்டு பாதையெல்லாம் போது குறிச்சு கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஊர்ஜிதப்படுத்த வேண்டியது வந்து அதிகாரி வந்து கிராம நிர்வாக அலுவலர், வட்டாட்சியர் அண்ட் ஆர்டிஓ வருவாய் கோட்டாட்சியர். வருவாய் கோட்டாட்சியர் தான் வந்து ஆர்டிஓ கோர்ட் இருக்கு ஒவ்வொரு ஆர்டிஓ ஆபீஸ்லயும். உங்களுடைய நில ஆவணங்கள் எல்லாம் நீங்க கொடுத்து இந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து பொது பாதை தன் பாதை என்றது வந்து அவர் இது பண்ணிருக்காரு, அதனால நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தி சம்மன் அனுப்பி விசாரணை பண்ணுங்க, நீங்க ஆர்டிஓக்கு ஒரு புகார் கொடுங்க. நீங்க அப்பீல் போறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குல்ல, அதாவது வந்து உங்களுக்கு நீங்க அப்பீல் எங்க போட்டு இருக்கீங்க, அப்பீல் போயிருக்கீங்களா இல்லையா ஜுடிஷியலா?
திங்கட்கிழமை பொதுமக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சியில கலெக்டருக்கு ஒண்ணு ஒரு பெட்டிஷன் கொடுங்க. தாராளமா கொடுக்கலாம், ஏற்கனவே நீங்க சொல்லணும். இது வந்து ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி இது வண்டிப்பாதை பொதுமக்கள் பயன்பாட்டுல இருந்ததுங்க, இது பயன்படுத்திட்டு இருந்தோம், இது உண்மை. அப்படி இருக்கிற பட்சம் இப்ப தனிநபர் வந்து அவருடைய பணபலத்தாலும் அதிகார பலத்தாலும் வந்து தனக்குன்னு சொல்றாரு, அதனால அது ஆய்வு கொடுத்த பற்றி உண்மை தன்மையை கண்டுபிடிச்சு எங்களுக்கு பொது பாதை மீண்டும் மீட்டு தாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிஓக்கும் கலெக்டருக்கும் ஒரு புகார் கொடுங்க. கண்டிப்பா சார், இப்ப பட்டாணத்தில் இருக்கிறதுக்காக வந்து அவர் தடுக்க முடியாது அப்படிதானே சார்? ஆமா கண்டிப்பா. ஓகேங்க சார், ஓகே. ஏன்னா விவசாய நிலத்துக்கு வந்து வண்டி பாதை என்பது வேளாண்மை பெருமக்கள் போயிட்டு வர்றதுக்காக தான், அவங்க விளைக்கக்கூடிய பொருட்களையும் வேளாண் இடுபொருட்கள் கொண்டு போறதுக்காக தான் வண்டி பாதை என்பது இருந்தது. தனி நபருக்கு வண்டி பாதைன்னு எஃப்எம் கேசில பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு தனி நபர் வந்து ஏன் வந்து எனக்கு வண்டி பாதின்னு அவருடைய கட்சியில அவரே போட்டு பதிவு பண்ண முடியாது இல்ல? பொதுமக்களுக்கான இருக்கக்கூடிய நில நிர்வாக ஆணையாளருக்கு ஒன்னு அனுப்புங்க புகார். ஆமா, ஆணையாளர் நில நிர்வாக ஆணையரகம் சேப்பாக்கம் 7,00,000 சென்னை 6,05,000. நன்றி சார், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அழைத்து மிக்க மிக்க நன்றி சார். இந்த அதாவது அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைகள் சொல்லிட்டு அந்த லைசன்ஸை வச்சு பல இடங்களில் வித்துறாங்க அப்படின்றீங்க, எந்தெந்த வகையிலாம் ஏமாற்றங்கள் நடைபெறுது சார்? உதாரணத்துக்கு சார், நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு பகுதி கிராமம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4.5 ஏக்கரை வந்து காசியம்மாள் அப்படின்றவங்க, அவங்களுக்கு ஒரு 60-65 வயது மூதாட்டி, அது வந்து புஞ்சை நிலம், மானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்க வந்து அது வந்து ஒரு டைம் வந்து அது ஒன்றுமே நிலம் தண்ணி வசதி இல்லாததுனால அப்படி விட்டாச்சு. ஒரு ஃபைன் மார்னிங் போய் பார்க்குறாங்க, திடீர்னு நிலத்து மேலே ஒரு ஞாபகம் வந்தது, போய் பார்க்குறப்போ அவங்க 4.5 ஏக்கராகவும் ரவுண்ட் பண்ணி கலர் கலராக ஸ்டோனுங்க போட்டு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கு. இவங்க அங்கேயே மயங்க விழுந்துட்டாங்க, நம்ம நிலம் எங்கேயா போச்சுன்னு, ஏதோ ஒரு திரைப்படத்தில் இங்கே தான் கிணறு தோணுன்னு, இங்கே தான் அந்த ஊர்கிழங்கெல்லாம் வந்து குடித்தாங்க போனாங்கன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி இருந்தது. அப்போ இவங்க போய் புகார் கொடுக்குறாங்க, அது வந்து ரைட் ட்ராயெல்லாம் வந்து ஒரு பெரிய முதலை ரியல் எஸ்டேட் நடத்துகிறவர், அவர் லாட்ரி பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர், அவர் வந்து ரவுண்ட் பண்ணி அங்கே பக்கத்தில் நிலத்தெல்லாம் வாங்கி இவங்கள்தான் ஆட்டையை போட்டார். அது மட்டும் இல்லை, இந்த காசி அம்மாள் பேர்லேயே வந்து ஒரு போர்ஜி நபரை உருவாக்கி, போலி நபரை, அவங்க தான் காசி அம்மாள்னு ஃபோட்டோ ஓட்டி அங்கே இருக்கக்கூடிய சார் பதிவாளர் டாக்குமெண்ட்டும் பதிவாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்றது காலருக்கு அப்புறம் பேசலாம். வணக்கம், இது ராஜ் நியூஸ் புகார்பட்டி, உங்கள் பேர் எங்கே இருந்து கூப்பிட்றீங்க? பாஸ்கரன் சார், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூப்பிட்றேன் சார். வணக்கம் பாஸ்கரன், உங்களுடைய புகார் என்ன சொல்லலாம் சார்? நான் வந்து 2003 முத்தூர்ல, சின்ன முத்தூர்ல வந்து ஒரு 5 செண்ட் இடம் வாங்கியிருந்தேன் சார். சரிங்க. அந்த 5 செண்ட் நிலம் வந்து அகலம் வந்து 50 லிங்க், நீளம் வந்து 100 லிங்க் சார். சரி. பக்கத்து இடத்துக்காரர் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு எல்ல வந்து எனக்கு இந்த பக்கம் 2 அடி தள்ளி இருக்குது, நீங்க கட்டக்கூடாது அப்படின்ட்டு 20 வருஷமா என்கிட்ட வந்து சண்டை கட்டிட்டு இருக்காரு சார். இப்போ என்ன பண்ணலாம் நம்முடைய சமூக ஆர்வலர் ராஜேஷ்? பாஸ்கரன், நீங்க 20 ஆண்டுகளா என்ன நிலையில இருக்கீங்க? இப்போ என்ன புகார் கொடுத்தீங்க, அதுக்கு எதுவுமே நடவடிக்கை இல்லையா? காவல்துறையா இருந்தாலும் வருவாய்த்துறையா இருந்தாலும் சார், நாங்க போய் பாக்குறப்ப எங்ககிட்ட, அதாவது நாங்க ஒரு 6 மாசம் போட்டு போறோம், அங்க போய் இடத்த பாக்குறோம், வீடு கட்டலான்னு சொல்றோம், ஆனா பக்கத்து இடத்துக்காரு கட்டக்கூடாது, எனக்கு இந்த பக்கம் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுறாரு சார். அப்ப நாங்க வந்துடுறோம். இப்ப வந்து இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், அவரு ஏ போறப்ப பி நீங்க என்ன பண்றீங்க, ஏ சொல்றாருன்னு பி கேட்டு வந்துருங்க. இப்படி 20 வருஷமா போயிட்டு இருக்கா, அது சார்ந்து நீங்க வந்து இது மாதிரி தகராறு பண்றாரு காவல்துறைக்கோ இல்ல வருவாய்த்துறைக்கோ தாசில்தாருக்கோ இல்ல ஆர்டிஓக்கோ கலெக்டருக்கோ யாருக்கு நீங்க புகார் தரலையா?
யாருக்கும் புகார் கொடுக்க சார், புலிகள் இருக்குது சார், புலிகள் இருந்து இதை வச்சு நம்ம அளந்து நம்ம பெரியவர்கள் பெரியவங்களை வச்சு பேசி பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டோம் சார். அப்போ ஒன்னு செய்யுங்க பாஸ்கரன், இனிமேல நீங்க கால தாமதம் படுத்த உங்களுக்கு தாசில்தார் தாலுக்கா ஆபீஸ் எது வரும்? எங்களுக்கு காங்கேயம் வரும் சார், காங்கேயம் வட்டம். காங்கேயம் வட்டம், நீங்க திருப்பூர் சொல்றீங்களா திண்டுக்கல் சொல்றீங்களா? திண்டுக்கல் இருக்கேன் சார், நான் என்னுடைய இடம் வந்து சின்னமுத்தூர்ல இருக்கு சார். சரி 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 சரி, அப்ப காங்கேயம் தாசில்தார் ஆபீஸுக்கு போயிட்டு அவங்க உங்க டாக்குமெண்ட் அவங்க டாக்குமெண்ட் வச்சு உங்களுடைய நாலு ஜக்மந்தி பார்த்து அளந்து உங்களுக்கு கல்லு போட்டு தருவாங்க. சரிங்க சார், இதுல வந்து நீங்க புல தணிக்கை செய்வதற்கு சப் டிவிஷன் செய்வதற்கு பணம் கட்டணும். போன 30 நாளுக்கு முன்னாடி கட்டினோம் சார், வந்து சர்வேர் வந்து பார்த்தாரு, கல்லு புலிகள் இல்லை என்னால பண்ண முடியாது அப்படின்ட்டு போயிட்டாரு சார். அது தப்பு, அவரு அவர் அவருடைய கடமை தவறி இருக்காரு. நீங்க ஆர்டிஓக்கு பெட்டிஷன் கொடுங்க, திங்கக்கிழமை கலெக்டர் ஆபீஸ்க்கு ஒரு பெட்டிஷன் கொடுங்க. நான் ஏற்கனவே பணம் கட்டியிருக்கேன், பணம் கட்டினதுக்கு வந்து அவர் வந்து எனக்கு நில அளவை செய்து அத்துக்கள் நாட்டி கொடுக்கல, ஆவணங்கள் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நீங்க ஒரு புகார் கொடுங்க. புகார் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து இது பண்ணார். அப்படி இல்லைன்னு சொன்னா உதவி இயக்குனர் நில அளவை மற்றும் பதிவேடுகள்னு கலெக்டர் ஆபீஸ்ல மூணாவது தளத்தில் இருக்காரு ஏடி சர்வே, அவர் ஏடி சர்வே நேர போய் பாருங்க. சிவகுமார்னு ஒருத்தர் இருக்காரு திருப்பூர் கலெக்டர் ஆபீஸ்ல, அவர் நேர போய் பார்த்து சொல்லுங்க இந்த பணம் கட்டின ரசீதை காட்டுங்க, அவர் உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய சர்வே பீப்புள கூப்பிட்டு அது நடவடிக்கைக்கு உட்படுத்துவார். சரியா? சரி சார். இப்ப வந்து சார் இப்ப நாலு இப்ப புலிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு புலிகளுக்கு வந்து இப்ப 1260 ரூபாய் கட்டி ஒரு ஒப்புகை சீட்டு வாங்கியிருக்கேன் சார். சரி, அப்ப அந்த கவர்மெண்ட்ல இருந்து சப்ளை பண்ணும் அந்த நீங்க கல்லுக்கும் அது கல்லுக்கும் நீங்க பணம் கட்டினதுனால கல்லே வந்து சர்வேயரே கொண்டு வந்து அவங்க அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் பிரகாரம் அங்க நட்டுட்டு போணும். அதாவது வந்து 45 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அளந்து அதுக்கள் காட்டி முடிச்சிட்டு போகணும். சரியா? அதே சமயத்துல வந்து உங்களுக்கு எது தரப்புல இருக்கிற அப்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு அவங்க நோட்டிபிகேஷன் கொடுக்கணும், அவங்க தான் கொடுக்கணும், அதை நீங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது. திங்கட்கிழமை சென்னை உள்பட 38 மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுமுறை தவிர்த்த மற்ற நாளா இருந்தா பொதுமக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சின்னு ஒவ்வொரு கலெக்டர் நடத்துறாங்க. அதுல உங்களுடைய நில பிரச்சனை மட்டும் இல்ல, தனியார் பிரச்சனை, லோன் பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க குடும்ப பிரச்சனை இருந்தா கூட கலெக்டருக்கு மனு கொடுக்கலாம். நன்றி நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம அந்த இடங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த ஆமா, அந்த காசி அம்மாள் வந்து திடீர்னு பார்த்து அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் அதெல்லாம் முடியாதமா, நீ போய் கோர்ட்டை பார்த்துக்கன்னு சொல்றாங்க. இவங்க என்னுடைய நிலத்தே காணும், என்னுடைய நிலத்தில் அதுமாரி யாரும் நுழைஞ்சு வந்து பென்சிங் போட்டு கம்பி வேலி போட்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்றது வந்து அது புகார். அதுமாரி நுழைஞ்சிருக்கிறது இவங்க வந்து எஃப்ஐஆர் போடணும். போடாம ஆப்போசிட் பார்ட்டியாண்ட கணிசமான தொகையை வாங்கிட்டு அவங்க விட்டுட்டாங்க. இவங்க வயது முதிர்வின் காரணமாக எங்கெங்கே அலைஞ்சு தெரிஞ்சு அதன் பிறகு எங்கிலாண்ட வந்தாங்க. நாங்கள் எதுவுமே செய்யலை. அந்த காசி அம்மாளுடைய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் மனு போட்டோம் சார். பதிவுத்துறைக்கு ஒரு மனு போட்டோம், அதே போல் காவல்துறைக்கு ஒரு மனு போட்டோம். ரெண்டாவது வந்து அவங்க கொடுக்க வேண்டிய புகார் மனுவை நாங்கள் காவல்துறைக்கு இன்ஸ்பெக்டர் போலீஸு அதே போல் டிஎஸ்பி எஸ்பிக்கு அனுப்பிட்டோம். அனுப்பி 30 நாளுக்குள்ள இந்த புகார் மனு வந்து சிஎஸ்ஆர் போட்டிங்களா எஃப்ஐஆர் போட்டிங்களா அப்படின்ற மாதிரி நாங்கள் போன பிறகு அதன் பிறகு தான் எஃப்ஐஆர் போடுறாங்க காவல்துறை. இந்த ஆர்டிஐயில் கேட்ட பிறகு போடுறாங்க. அதன் பிறகு உண்மைத்தன்மை தெரிஞ்சு ஆவணங்கள்லாம் நாங்கள் காப்பி டாக்குமெண்ட் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பார்க்குறப்போ காசி அம்மாலே இல்லை, வேறு ஒருத்தர் ஃபோட்டோ ஓட்டியிருக்கு. அப்போ இது அம்பு டோட்டலாக வந்து போர்ஜரி சீட்டிங்கு. அப்போ வந்து பதிவுத்துறை இதில் சீட்டிங் பண்ணியிருக்கு, வருவாய்த்துறை சீட்டிங் பண்ணியிருக்கு, காவல்துறை சீட்டிங், இது மூணு இருக்கிறதுனால இப்போ வழக்கு நடந்துட்டு இருக்கு. இது வந்து அவங்க பாமர படிப்பறிவு இல்லாத அந்த காசி அம்மாளுக்காக நம்ம மக்கள் வழிகாட்டி இயக்கின்ற ஒரு இயக்கம் இருந்ததுனால அவங்களுக்கு அது சாத்தியப்படுச்சு. இது மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க இல்லைங்களா,
விழிப்புணர்வு இல்லாமல், தெளிவு இல்லாமல், இன்னமும் கல்வி தன்மை இல்லாமல், அரசு திட்டங்கள் என்ன சட்டங்கள் என்னன்னு தெரியாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ இப்படியே கொண்ட மக்களுக்கு எல்லாம் வந்து புகார் பெட்டி வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குது. இப்போ இந்த புகார் பெட்டிக்கு வரக்கூடிய கடிதங்கள் அத்தனையும் வந்து நிலம் சார்ந்த பிரச்சனைகள் 90% இருந்தாலும் கூட போதிய விழிப்புணர்வு இல்லாததுனால தான் திருவாளர் பொது பதனங்கள் போய் மாட்டிக்கிறாங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான அழைப்பாளர், வணக்கம், உங்கள் பெயர், எங்கேருந்து கூப்பிட்றீங்க, பேசலாம். வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த மாவட்டத்துல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க? சார், என் பேர் கனிமொழி சார், நான் திருப்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். கனிமொழி, தாராபுரம். சொல்லுங்க, உங்க புகார் விவரம் என்ன? பாதை வந்து நடக்கிற தடுத்து வந்து அடைச்சாங்க சார். சரி, நாங்க வந்து நடக்க கூடாதுன்னு சொல்லி அதனால வந்து இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலீங்க சார். நீங்க எல்லா வட்டம் மனு கொடுத்தீங்க சார் ஆர்டிஓ ஆபீஸ்ல. சரி, கனிமொழி, கனிமொழி எந்த கிராமம் நீங்க? உண்ணாவிரத போராட்டம் எடுத்தேன் சார். கனிமொழி, நீங்க எந்த எந்த கிராமத்துல இருந்து பேசுறீங்க? அம்மா, நீங்க டிவியை பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், போன்ல பேசுங்க. சார், ஐயா வந்து கேட்டு எந்த கிராமம் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ரூட்ல? எந்த ரூட்டுமா? அந்த பழனி ரோட்ல இருக்காதுவா? சரி, அங்க தாராபுரம் தாலுகா ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க மேடம்? தாசில்தார் வந்து அளக்கவே இல்லைங்க சார். பணம் கொடுத்து அவங்களோட இடத்துல வந்து வெச்சிட்டாங்க. கரெக்ட்டா உங்களுக்கு வந்து இடம் இல்ல, கடமை இல்ல. சரி சரி, அப்ப அந்த பாலத்துக்கு நாலு ரோட்டுக்கு அந்த பக்கம் ஆர்டிஓ ஆபீஸ் இருக்கு, அங்க போய் பாத்தீங்களா? செந்தில் குமரன் போய் பார்த்து மனு கொடுத்து, செந்தில் அரசன் அங்க போய் மனு கொடுத்தங்காட்டி இது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு யார் சொன்னதுமா? சரி, ஓகே கனிமொழி, நீங்க கவலைப்படாதீங்க. வர இல்ல, நீங்க கொடுத்த மனுக்கள், நீங்க கொடுத்த மனுக்கள், எந்த புகார் கொடுத்தீங்க அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு காப்பி வர 23rd கலெக்டர் ஆபீஸ் திருப்பூருக்கு வாங்க, காலையில ஒரு 7-10. சரிங்க, நடக்கவே முடியலங்க சார். மழை நிலை வந்து இருக்கு, குழந்தைங்களும் இருக்காங்க சார். தாராபுரத்துல இருந்து எங்க தோழர்கள் ஒரு 4 வராங்க சென்னைக்கு. நாங்க டீடைல் கொடுத்து நாளைக்கு அவங்களை அனுப்புறேன். அவங்கள யாருன்னா ஒருத்தர் வந்து உங்களை பாப்பாங்க, அவங்களா அந்த காப்பி எல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. சரியா? ஓகே, நன்றி அம்மா. நன்றிமா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்த மிக்க மிக்க நன்றி. நம்ம நிறைவான பகுதிக்கு வந்திருக்கிறோம். நேர்களே, உங்களுடைய புகார்களை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நம்முடைய புகார் பெட்டி நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மட்டுமின்றி நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும், கடிதம் மூலமாக கேட்ட கேள்விகளுக்கும் இன்றைக்கு பதிலளித்த மக்கள் ஒளிகாட்டு இயக்கத்தினுடைய மாநில தலைவர் மறைக்கிற திரு சமூக ஆர்வலர் டி சி ராஜேஷ் அவர்களுக்கு ராசிதிகள் நன்றிகள் வாழ்த்து. நன்றி, நன்றி, வணக்கம் ஐயா. குறிப்பாக ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய புகார்களை எங்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ், புகார் பெட்டி நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 618. முடிந்தவரை அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இணைப்பு பாலமாக இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய புகார்களுக்கு தீர்வு காண்பதே புகார் பெட்டி நிகழ்ச்சியினோட நோக்கம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.